புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 257 பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். தலைப்பு: பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தப்படுதல். கேள்வி எண் 2, 1907. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகள் ஏன் அடிக்கடி சரியான வழியிலின்று விலகுகின்றனர்? பதில்: அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்தப்படவில்லை என்பதே பிரதான காரணம் என்று நான் எண்ணுகிறேன். சத்தியத்தில் உள்ள ஜனங்களுக்கு பிள்ளைகளை பயிற்றுவித்தல் விஷயத்தில் சிறு படிப்பினை அவசியம் என்று நான் எண்ணுகின்றேன். அநேகமாக இவ்விஷயத்தில் சில சாதகமின்மைகள் நமக்கு காணப்படவே செய்யும். உங்கள் இருதயமானது எவ்வளவுக்கு அதிகம் பெரிதாகியும் மன்னிக்கிறதாயும் தயவுள்ளதாகியும் உள்ளதோ, அவ்வளவுக்கு அதிகமாய் உங்கள் நண்பர்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மன்னிக்கிறவர்களாகுவீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை கையாளும் போது நீங்கள் அவர்களை மற்ற ஒரு புருஷனையோ அல்லது ஸ்திரீயையோ கையாளுகிறது போல கையாளக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் உருவாகி வரும் குணநலத்தை கண்ணுக்க வேண்டும். மற்றும் கர்த்தருடைய ஒழுங்குகளுக்கு இசைவாக கர்த்தர் நடத்த பிரியப்படும் வழியில் அக்குணலட்சணத்தை வணையத்தக்கதாக பயிற்றுவித்திட வேண்டும். ஒருவேளை குணமானது வளைந்த சிறுகிளையாக இருக்குமானால் வளைந்துள்ள பகுதிகளில் ஸ்ப்ளிண்ட் பகுதிகளில் கட்டைகளை நீங்கள் கட்டி அது நிமிரத்தக்கதாக உதவிட வேண்டும். ஏனெனில் இவ்வளைந்த கிளைகளுடன் அதை பெரிய மரமாக வளர்வதற்கு நீங்கள் விட்டு விடுவீர்களானால் பிற்பாடு அது நேராய் நிமிரத்தக்கதாக உங்களால் ஒருபோதும் அதற்கு கட்டைகளை கட்டிட முடியாது. நண்பர்களில் சிலர் திறமையை தவிர்த்து வேத வாக்கியங்கள் கூறுவதை கவனிக்க தவறி விடுகின்றனர் என்று நான் எண்ணுகின்றேன். பிரம்பு தேவைப்படும் போது அதை நாம் தவிர்த்திடக் கூடாது. இவ்விஷயத்தில் நாம் தேவனுடைய வழிமுறையை பின்பற்றிட வேண்டும். உங்கள் விஷயத்தில் பிரம்பு தேவைப்படுகையில் அதை தேவன் தவிர்த்துக் கொள்கின்றாரா? இல்லவே இல்லை. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவன் தன் ஜனங்களுக்காக ஒரு கோலையும் ஒரு தடியையும் வைத்திருப்பதற்காக நான் மகிழ்கின்றேன். நாம் திருத்தப்பட வேண்டிய போது நம்மை திருத்தாமல் அப்படியே அவர் நம்மை விட்டுவிடாமல் இருப்பதற்காய் நான் மகிழ்கின்றேன். ஆனால் இது விஷயத்தில் சரியான ஆவியை உடையவர்களாய் இருப்போமே ஆனால் சிக்ஷையை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக சிக்ஷைக்கான அவசியம் நமக்கு ஏற்படுவதை குறித்தே நாம் மிகவும் வருத்தம் அடைகிறவர்களாய் இருப்போம். நான் சிக்ஷிக்கப்பட அவசியம் ஏற்பட்டுள்ளபடியினாலும் நான் என்னைத்தானே சரி பண்ணி கொள்ளாததினாலும் அல்லது என்னை நான் சரியான கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாததினாலும் நான் மிகவும் வருந்துகிறேன் என்பதே பிறம்பின் காரியமாகும். இதைத்தான் நீங்களும் பிள்ளைகளிடத்தில் வளர்த்திட வேண்டும். பிள்ளையானவன் சில அடிகள் பெற்றுக் கொள்வதல்ல, மாறாக தேவனுடைய பிள்ளை என நீங்கள் அடிக்கப்படுவதை, இதை செய்வதை உங்களது கடமையாகவும் பொறுப்பாகவும் பெற்றிருக்கின்றீர்கள். மற்றும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அடி கொடுத்தாக வேண்டும். என்னுடைய ஜீவியத்தில் என் கைகளில் நான் எத்தனை அடிகள் வாங்கினேன் என்று என்னால் சொல்ல முடியும். 5 முறை அடிகள் வாங்கி இருக்கின்றேன். மேலும் அவற்றையும் அந்த சம்பவங்களையும் நினைவில் வைத்திருக்கின்றேன். 3 அடிகளை என் தாயாரிடமிருந்து பெற்றுக் கொண்டேன். அவைகளில் ஒன்றை குறித்து சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அப்போது 5 வயது இருக்கும். நான் மிக சிறு பிள்ளையாக இருந்த போது இடுப்பின் கீழ், அதாவது பிட்டத்தில் சில அடிகள் பெற்றிருப்பேன். எனக்கு அது குறித்து ஞாபகம் இல்லை. ஆனால் 5 வயது இருக்கையில் நான் அடி வாங்கியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. என் தாயார் அவர்களால் முடிந்தவரை என்னை பயிற்றுவித்தார்கள். என் தாயார் 1 ஜோடி கோலி குண்டு முனைகளை உடைய தோல் சாட்டையை பெற்றிருந்தார்கள். அதன் முனைகள் வலியை உண்டாக்கும், ஆனால் உண்மையான சேதம் ஏதும் செய்யாது. அவைகளுக்கு கிட்டத்தட்ட 6 அல்லது 8 வால் பகுதிகள் உண்டு. அவைகளின் வால் முனைகளே வலியை உண்டாக்கும். சார்லஸ் ரசல், தோல் சாட்டையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு வா என்று என் தாயார் கூறினார்கள்.
நானும் தோல் சாட்டையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றேன். தாயார் என்னை நோக்கி, இங்கே உட்கார், நான் உனக்கு வேதத்திலிருந்து சிலவற்றை வாசிக்க வேண்டும் என்றார்கள். நான் அச்சமயத்தில் ஒரு உண்மையை புரட்டினதாக அல்லது சிரித்து பேசினதாக என் தாயார் எண்ணினார்கள். நான் முழு பொய் பேசினேன் என்றல்ல, மாறாக உண்மையினை கொஞ்சம் திரித்து பேசினதாக அவர்கள் எண்ணினார்கள். அதாவது விசேஷமாக ஒருவேளை பிள்ளை பேசுவதை கேட்டு சில வயதானவர்கள் சிரிக்கவும் பேசுவது புத்திசாலித்தனமானது என்று எண்ணுவதற்கும் வாய்ப்புள்ள தருணங்களில் பெரும்பான்மையான பிள்ளைகள் இப்படி உண்மையை கொஞ்சம் திரித்து பேசுவது போன்று நான் பேசினதாக எண்ணினார்கள். ஆனால் அப்படியாக நான் எண்ணி ஒருவேளை பேசியிருந்தாலும் பேசுவதை கேட்டு சிரிப்பதற்கும் பேசினது புத்திசாலித்தனமானது என்று எண்ணுவதற்கும் அங்கு யாரும் இருக்கவில்லை. இப்படியாக செய்யக்கூடாது என்று நான் கற்றிருந்தேன். நான் இப்படி பேசினதாக என் தாயார் எண்ணினபடியால் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து பொய் பேசுபவர்கள் அக்னியிலும் கந்தகத்திலும் எரிக்கப்படுவார்கள் என்று காணப்படும் வசனங்களை எனக்கு வாசித்து காண்பித்து விட்டு, சார்லஸ் ரசல் அக்னியிலும் கந்தகத்திலும் சுட்டரிக்கப்பட போகிறவர்களோடு கூட நீயும் காணப்பட நான் விரும்பவில்லை, நான் உன் தாயென உன்னை சிக்ஷிப்பது என் கடமையாக இருக்கின்றது, மற்றும் நான் இதை செய்தாக வேண்டும், உன்னை சாட்டையினால் அடிக்க எனக்கு விருப்பமில்லை, ஆனாலும் உன்னுடைய நன்மைக்காக நான் இதை செய்தாக வேண்டும், இதுவே கர்த்தருடைய வசனத்தின் போதனையாகும், மற்றும் நீ ஒருவேளை வளர்ந்து பொய்யனாய் காணப்பட்டாயானால் ஒருவேளை வளர்ந்து பொல்லாத மனுஷனாய் காணப்பட்டாயானால் இப்படியே சம்பவிக்கும் என்று கூறினார்கள். வேத வாக்கியங்களில் இருந்துள்ள சிறு சிறு அந்த அறிவுரைகளானது என் மனதில் அதிகமாய் தாக்கத்தினை ஏற்படுத்தியது. ஒருவேளை காரியங்கள் குறித்து என் தாயார் புரிந்திருப்பார்களானால் அவர்கள் அப்படியாக வசனங்களை பொருத்தி கூறியிருந்திருக்க மாட்டார்கள். மாறாக அதற்கொத்த ஆற்றலுள்ள மற்றும் மிக அதிக ஆற்றலுள்ள வேறு ஏதேனும் வேத வாக்கியத்தினை கண்டுபிடித்து எடுத்து கூறியிருப்பார்கள். தேவன் பொய்யர்களை பயன்படுத்துவதில்லை எனும் உண்மையானது மிக சுலபமாய் பிள்ளையினுடைய மனதில் பதிய வைக்கப்படலாம். ஆமென்.